கலா ரசிகர்களே, முதற்கண் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேஸை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அழகான திட்டங்கள் தீட்டப்பட்ட வகுப்பு வாதங்கள் இல்லாத அளவிற்கு இது நன்றாக பின்னப்பட்டிருக்கிறது. இந்த பின்னலாய் இழுத்து இழுத்து நான் பார்க்கிறேன், வரவில்லை. நான் கேட்கிறேன், கட்டி மறைச்ச மன்னிச்சுக்கோ கோர்ட்டு போய் மகாஜனங்களை நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நாலு வார்த்தை அழகா பின்னால போட்டோம் தப்பா. ஐயோ, தண்டத்துக்காக எழுதி கொடுத்த உனக்கு சரியா மனப்பாடம் பண்றான்னு சொன்ன பாவண்டா, ரெண்டு கிராக்கி நிக்கிறா காலவாரி விட்டுறாங்க. மிச்சு அந்த சேர்ல போய் உட்காடுறேன். அதனுடைய தோரணை பேச்சு இதெல்லாம் கபடிடா. சிம்டா சேது சாதாரண நடிகை நினைச்சியா? கொக்குடா, நான் சொல்லி கொடுத்துறேன் ஞாபகம் இருக்கா இல்லையா? கவனமா இருக்கு, போய் உட்காரு, தோரணை காட்டு. இவர் ஆனு இங்கேயே கட்சிக்காரங்களே, இவர் ஆனரா? போடா போய் உட்கார்றா. போடா ஷீலா, ஷீலா. ஹாய் ஹாய் டார்லிங். தட் இஸ் மிஸ்டர் விக்டர், திஸ் இஸ் மிஸ் ஷீலா. ஓ ஹாய் சி, கம் டு தி பாயிண்ட். எஸ் ஐ கம் டு தி பாயிண்ட். உங்க அத்தை சாகிறப்போ வாட்? அவங்க உங்க அத்தை சாகிறப்போ சுய உணர்வோட சுய உணர்வோட அந்த உயிரை எழுதல அப்படின்னு அப்படி இருக்கா? சுப்பிரமணியம், சுயம்பிரகாசம், சுசீலா, மூணு பேரும் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவங்களும் நாடகம் நடத்துறாங்கன்னு தெரியுது. நடத்துறாங்களா? அவங்க நாடகம் ஆடுறாங்க, ஆடுறாங்க, ஆடுறாங்க. அவங்க அவங்களும் ஆடுறாங்கன்னு தான் தெரியுது. இப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? அவங்க நோட்டீஸ் விட்டா நம்ம போஸ்டர் ஒட்டணும். ஐ மீன் திருப்பி பதில் நோட்டீஸ் சொல்லணும். இந்த கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட் ஆனது, அதனால இத வாதாடி ஜெயிக்கணும் அப்படின்னா வேற வக்கீல போகணும். எனக்கு 10,000 ரூபாய் வேணும். எனக்கா? நமக்கு? ஆமா, நமக்கு. நமக்கு எப்படிமா 10,000 ரூபாய் எப்படி சேர்க்க போறான்? வேணாம், கேஸே விட்டுருவோம். 10,000 ரூபாய்க்கு பயந்து 5 லட்சம் ரூபாய் உட சொல்றேன். அங்கிள் விக்டர் கிளி. எஸ் எஸ், வெயிட் எ மினிட், வெயிட் எ மினிட். அட்வொகேட், நீ வாதாடியோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. அப்துல் கையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்து. அடே பிச்சு, இவள 6வது கொலையில ஹீரோயின போட்டா. பம்பர் கலெக்ஷன், பம்பர் கலெக்ஷன். அது எல்லாரும் வந்துட்டாங்க, பூஜை ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் எங்க வந்தாச்சு? என் புள்ள சேகர் வர்ணிக்கு ஒரு நல்லது கெட்டதுல கலந்துக்க கூட என் மகனுக்கு முடியுது. அம்மா, அதோ அண்ணன் வராரு. திவாலி, 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 திவாலி. அம்மா, நான் தான் ராஜாவா, நீங்க ரெண்டு பேரும் மந்திரியா? ஆமாண்டா கண்ணு, நீ ராஜாவே தான். இன்னைக்கு வீடே ஜெகஜோதியா இல்ல? லட்டு மைசூர் பாக்கு. ராதா, ஏன் நிக்கிறேன்? உட்கார், உட்கார், உட்கார். வா வா, சேகர், குமார், ராதா, மேலப்பா. பாப்பா, அண்ணனுக்கு எப்பவும் தீபாவளி தான், அதனால்தான் படப்படன்னு பேசுறான். அம்மா, ஏம்மா அழுகுற? நீ அழுதுன்னா எனக்கும் அழுக வந்துடும். நாளப்பா, நாளல நிஜம்மா அழுகல. எங்க சிரி? அம்மா சிரிச்சிட்டாங்க, அம்மா சிரிச்சிட்டாங்க. அம்மா, அம்மா, நானே எல்லாருக்கும் லட்டு கொடுக்கட்டுமா? கொடுப்பா, உன் கையாலேயே கொடு. அண்ணிதான் நல்லவங்க, அதனால அவங்களுக்கு தான் நிறைய லட்டு. அண்ணன் அடிப்பான் என்ன? அவனுக்கு 1 லட்டு தான். இது என் தங்கச்சி, அதனால இதுக்கு தான் நிறைய. இல்ல, தம்பி வர்றான், தம்பி வர்றான், தம்பி வர்றான். அதோ மாமா பையன். இப்ப நீ என்ன வேணா பேசலாம்ப்பா. விச்சு மாமா டே, இந்தா உனக்கு வண்ணு.
மாமிக்கு நாலு. மாமிக்கு சாமினா ரொம்ப பிடிக்குமே. ஆமா அதுக்கு எட்டு. ஆமா சாமிக்கு மாமி ரொம்ப பிடிக்குமே. அதே எட்டு படா. என்ன பாக்குறீங்க? மருந்தாலையும் குணப்படுத்த முடியாத ஒரு மகாசக்தி உங்ககிட்ட இருக்கே, அது என்னன்னு பாக்குறேன். என்ன சொல்றீங்க? நாளுக்கு நாள் அண்ணன்கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது. பைத்தியத்தை நீங்க ரொம்ப மாத்திட்டீங்க. சந்தோஷம். ஆனா நாங்க ரொம்ப பேரை பைத்தியமாக்கிடுறோம் சொல்றாங்களே, அது என்னமோ உண்மைதான். என்ன யாரு நீங்க பைத்தியமாக்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்க பைத்தியமாயிட்டேன். என்ன சிரிக்கிறீங்க? இது ஃபேக்ட். உலகத்துல பெண்கள் இருக்காங்க, ஆனா ரொம்ப பேர் பெண்களா இல்ல. நீங்க வக்கீலுக்கு படிக்கிறீங்க இல்ல, அதான் வார்த்தைகள்ல எவ்வளவு சக்கரை சேர்க்க முடியுமோ சேர்க்கறீங்க. ஏண்டா ப்ரோக்ராம் மறந்துட்டியா? டைம் ஆகல. போலாம். எங்கடா இருக்கீங்க? கீழ பூஜை நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க அங்கதானடா? மாமா அந்த பூஜை வேற, நாங்க நடத்துற பூஜை வேற, வேணும்னா நீங்களும் சேர்ந்துக்கலாம். சரி வா வா. மாமிக்கு சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்ச நேரம் அவளையும் கூட்டி வந்துடுறேன். ஐயோ மாமி எல்லாம் அந்த பூஜைக்கு வரக்கூடாது. ஏன் எங்க வந்து பாரு. ஏன்டா பூஜை கூப்பிடுறீங்க? தேங்காய் பழம் ஒண்ணு வேண்டாமா? தேவையானதெல்லாம் அங்க இருக்கு. டேய் ஹால் வழியா போனா புடிச்சுக்குவாங்க, பின் வழியா போயிடலாம். ஏன்டா நீ போற இடத்துக்கு நேர் வழியா கிடையாதா? வாங்க மாமா. பட்டாசு வெடிக்கிறாங்க, பட்டாசு வெடிக்காங்க, வெடிக்க வேணாம் சொல்லு, வெடிக்க வேணாம் சொல்லு. இன்னைக்கு தீபாவளி, பட்டாசு வெடிக்க வேண்டாம் சொல்லலாமா? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இந்த சட்டத்துக்கெல்லாம் பயப்படலாமா? அது உங்களை ஒண்ணும் செய்யாது. இத பாருங்க, இப்ப கை உதறலையே, உதறலையே, உங்களுக்கு பயமே இல்லையே, உங்களுக்கு பயமே இல்லையே. இப்ப நல்லா தானே இருக்கீங்க? நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்க, நீ பக்கத்துல இருக்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன். மாமா பி கேர்ஃபுல், பி ஸ்டடி. எங்க மாமா போற? கோட் எடுத்துன்னு வரேன்டா. கோட் மேல தானே இருக்கு. மேலயா? உங்க மேல தானே இருக்கு. ஆமா. சுமார் பார்த்தி ரொம்ப பிரமாதம், அதுவும் ஆடு நாள் ஒரு பொண்ணு. அடாடா போங்கடா, நாடா ஆடமா, அதெல்லாம் ஒரு கசம்டா. இது என்னடா சந்தர், நீ ராதாவோட நாட்டியத்தை பார்க்கணும். எனக்கு அந்த பாக்கியம் இல்ல. லவ்லி கேர்ள். பெரிய லவ் எனக்கு பார்வதி மேலதான் லவ். பார்வதிய நான் இப்பவே பார்க்கணும், பார்க்கணும். மாமா போறதுதான் போற, இதையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போ. வீரம் தரும் தாணி. எனக்கு வீரம் வேணும். என்ன விளக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களா சொல்லுங்க. தீபாவளி முடிற வரைக்கும் தான் இந்த விளக்கு இந்த பதில், அப்புறம் அதை தூக்கி எடுத்துருவாங்க. ஏன் மனசு இருந்தா அந்த விளக்கு பூஜை அறையிலையும் வைக்கலாமே. எது மண் விளக்கு? ஒளிதான் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த விளக்கா இருந்தா தான் என்ன? அது அவங்க அவங்க மனசை பொறுத்து இல்லையா சந்தர்? அப்போ என் மனசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ரொம்ப நல்லவர் சந்தர். நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. மன்னிக்கணும், அவங்க எல்லாம் சேர்ந்து குடிக்க வச்சுட்டாங்க. யார்? சுகுமார் தானே? மட்டுமல்ல வேற யாரா இருக்க முடியும் சந்தர்? நான் உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சிருந்தேன். ஐயோ என்ன தப்பா நினைக்காதீங்க,
ராதாவுக்கு பிடிக்கலைங்கிற காரியத்தை இனிமே என்னைக்கும் எப்பவும் செய்ய மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. சரி போய் தூங்குங்க. நீ போய் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இரு. ஏங்க நீங்க சாகுந்தலம் படிச்சிருக்கீங்களா? ஓ படிச்சு கிழிச்சிருக்கனே. அதுல எந்த கட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கடைசி கட்டம் போ. வீட்டுக்கு போறேன், கதவு சாப்பாடு போட்டுங்க. வலி தன்னால போயிடும். இதுக்கு போய் சத்தம் போடுறீங்க. இப்ப எப்படி இருக்கு? உங்க கைப்பட்ட உடனே தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. உங்க இனிய முகம் இதமான வார்த்தைகளும் ஒருத்தனுக்கு கிடைச்சா அவன்தான் வாழ்க்கையிலேயே
பெரிய அதிர்ஷ்டசாலி. சந்தர், அந்த அதிர்ஷ்டசாலியே நான் சந்திச்சிட்டேன். ராதா, என் மனசை விட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுங்க ராதா. சந்தர், நீங்க சகுந்தல கதை படிச்சிருக்கீங்களா? தெரியுமே, சாதாரண ஆசிரமத்து பெண் சாம்ராஜ்ய மன்னன் துஷ்யந்தனை காதலிச்சான். அது ஆரம்பம். அப்புறம் அரசனே தனக்கு அவளை தெரியாதுன்னு சொல்லி கைவிட்டுட்டானே, அதை படிச்சிருக்கீங்களா? காவியத்துக்கு சுக வேணுங்கிறதுக்காக காளிதாசன் அப்படி எழுதியிருக்கான். அதுக்காக எல்லாருமே துஷ்யந்தன் ஆயிடுவாங்களா? நடைமுறையில பார்க்க போனா ரொம்ப ஆண்கள் அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. ராதா, நீங்க என்ன அந்த வரிசையில சேர்த்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பேசுறேன் சந்தர். இப்ப ஒரு ரகசியத்தை, என் எதிர்காலத்தையே கேள்விக்குறியா மாத்திருக்கிற ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க சந்தர். நான் உங்க அண்ணன் சேகர் இல்ல, அவர் குழந்தைக்கு தாயாக போறேன். அவசரமாக புறப்பட்டு வரும்படி என் நண்பனிடமிருந்து தந்தி வந்தது, எனவே தங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு விட்டேன். மன்னிக்கவும்.